الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله فقد قال الله تعالى في كلامه اللذيذ أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم طوبى للمخلصين أولئك مصابيح الدجاه تتجلى عنهم كل فتنة للماء رواه البيهقي صدق رسول الله صلى الله عليه وسلم அனைத்து புகழும் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் எங்கள் தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை துயந்தவர்கள் துயரக்கூடியவர்கள் ஏனையோர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹுவின் வீடாகிய பள்ளிவாசலில் ஒன்று கொள்ளும் இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எம்மை படைத்தவன் அல்லாஹ், எமது சகல கர்மங்களையும் நிறைவேற்றி வைத்துகின்றவன் அல்லாஹ், அந்த அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்குவா உள்ளவர்களாக வாழும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் ஆரம்பமாக தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வாழ்க்கையிலே வரக்கட்டுகள் வேண்டுமா, வாழ்க்கையிலே கயிறுகள் நடக்க வேண்டுமா, வாழ்க்கையிலே வரக்கூடிய சோதனைகளை விட்டும் பாதுகாக்கப்பட வேண்டுமா, ஆபத்துகள் முசீபத்துகள் இன்றி நாம் தூரமாக்கப்பட வேண்டுமா, அப்படியாக இருந்தால் நாம் செய்யக்கூடிய கொஞ்ச அமலையும் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி செய்வோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு பரக்கத்துடைய ஊற்றுக்கண்களை திறந்து விடுவான், கயிறுகளை எல்லாம் ஏற்படுத்துவான். ஆபத்துகள் மோசமான நிலைமைகள் சோதனைகள் பித்தனாக்களை விட்டும் அல்லா எங்களை பாதுகாப்பான், தூரமாக்கி விடுவான் அவைகளை. அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த நிலைமை ஒவ்வொருவரும் உணர்வோம். எம்மை அறியாமலே நாம் அந்த இஹ்லாஸை விட்டும் மன தூய்மை விட்டும் தூரமாகி விடுகின்றோம், தூரமாகி கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த பயங்கரமான சைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும் சைத்தானுடைய தூண்டுதல்களை விட்டும் சைத்தான் போடக்கூடிய எண்ணங்களை விட்டும் நாம் எம்முடைய அமல்களை பாதுகாத்து லில்லாஹ் அல்லாஹுக்காக என்னுடைய அமல்களை நிறைவேற்றுகிறேன் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, அந்த அமலை அல்லாஹுடைய பொருத்தத்தை மையமாக வைத்து நான் செய்கின்றேன், அல்லாஹுடைய பொருத்தம் தான் எனக்கு தேவை, அல்லாஹுடைய ரிலா தான் எனக்கு தேவை என்ற நோக்கத்திலே நாம் அமல்கள் புரிவோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலே மாபெரும் வெற்றியாளர்களே நாம் சேர்ந்து கொள்வோம் என்பதில் சந்தேகம் இல்லை. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹன், யாரை நீங்கள் அல்லாஹ்வுடைய லிகாவை அல்லாஹ்வுடைய சந்திப்பை யார் நாடுகின்றீர்களோ, அல்லாவை நீங்கள் பார்க்க வேண்டும் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ, பல்யமல் அமலன் சாலிஹா, நீங்க சாலிஹான அமல்களை செய்துங்கள், நல்லமல்களில் ஈடுபடுங்கள், வலா யுஷிருக பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, உங்களுடைய அமல்களிலே யாரையும் கூட்டாக சேர்த்துக் கொள்ளாதீர்கள், அவருக்காக செய்கிறேன் இவருக்காக செய்கிறேன் அன்னாருக்காக செய்கிறேன் என்று நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு அமலிலேயும் கூட்டாக வேறு யாரையும் சேர்த்துக் கொள்ளாதீர்கள். அப்படி செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய அமல்களுக்கு பொறுமதி இருக்கின்றது என்பதை நாம் விளங்க வேண்டும். ஜுந்தி பிபின் துஹைர் ரலியல்லாஹு அன்ஹுர்கள் நபியிடத்திலே போய் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் நிறைய அமல்கள் செய்கிறேன், நல்லமல்களில் ஈடுபடுகிறேன், சதக்காக்கள் கொடுக்கிறேன், இப்படியெல்லாம் செய்கின்ற பொழுது மக்கள் என்னை ஆரவரிக்கின்றார்கள், மக்கள் எனக்கு புகழாரம் சொல்கின்றார்கள், அந்த நேரத்திலே என்னுடைய உள்ளத்திலே சந்தோஷம் ஏற்படுகின்றது, என்னுடைய உள்ளத்திலே பூரிப்பு ஏற்படுகின்றது, அதனால் என்னுடைய அமல்கள் ஏதும் கெட்டு போய் விடுமா என்று கேட்ட பொழுதுதான் இந்த குர்ஆனுடைய வசனம் அடங்கியதாக தஃப்ஸீருடைய உலமாக்கள் சொல்லுகின்றார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டுமா? அல்லாஹுடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? அப்படியாக இருந்தால் உங்களுடைய அமல்களிலே வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, உங்களுடைய அமல்களிலே வேற யாரையும் கூட்டாளியாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், உங்களுடைய அமலை வேறுக்கு யாருக்குமாக செய்யாதீர்கள், அல்லாஹுடைய பொருத்தத்தை மாத்திரம் மையமாக வைத்து செய்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் இந்த குர்ஆனும் இதற்கு விளக்கமும் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பவைலுல்லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு வைலண்ட நரகம், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அந்த தொழுகையை பொடுபோக்கா செய்கின்றார்கள், அரைகுறையாக செய்கின்றார்கள், சோம்பேறிகளாக செய்கின்றார்கள், தொழுகின்றார்கள் ஆனால் தொழுகையிலே பொடுபோக்கு, தவணையினமாக தொழுகின்றார்கள், குசூகுமோ இல்லாமல் தொழுகின்றார்கள். அல்லதீனஹும் யுலாவூன், அது மட்டுமில்லை, மக்கள் என்னை பார்க்க வேண்டும், தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும், இமாஞ்சமாத்து தவறாது தொழுகின்றவர் என்று கூற வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி இவர்கள் எஹலாஸ் இல்லாமல், மன தூய்மை இல்லாமல், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடாமல் அவர்கள் ஏதோ மக்களுடைய புகழாரத்துக்காக அவர்கள் தொழுகின்றார்களா? இப்படியானவர்களுக்கு பவைலுல்லில் முஸல்லீன், அப்படியான தொழுகையாளிகளுக்கு வைலண்ட நரகம், வைலண்ட ஓடை என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அப்படியான நன்மை மட்டும் அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தொழுகைக்காக வருகிறோம், வேறு யாருடைய புகழை பற்றி என்ன மக்கள் கிடைக்கக்கூடியது? ஒன்றுமே இல்லை, நரகம்தான் கிடைக்கக்கூடியது. எனவே தொழுகின்ற பொழுது, அமல் செய்கின்ற பொழுது நம் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி செய்வோம் என்றால் அதற்கு கூலி இருக்கின்றது என்பதை அல்லாஹுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. மங்கான யுரீது ஹர்ஸல்லாஹிரா நஸித லஹு ஃபீ ஹர்ஸிஹி, யாரு ஆகரத்தை மையமாக வைத்து அமல் செய்கின்றார்களோ, ஆகரத்திலே கூலி கிடைக்க வேண்டும், ஆகரத்தில் எனக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே யாரே அமல் செய்கின்றார்களோ, நஸித லஹு ஃபீ ஹர்ஸிஹி, அவருக்கு ஆகரத்திலே நாங்கள் அதிகப்படுத்திக் கொடுப்போம். அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதற்காக அமல் செய்தார், அவருக்கு அதிகப்படுத்திக் கொடுப்போம். வமங்கான யுரீது ஹர்ஸ துன்யா, யாரு துனியாவுடைய நோக்கத்துக்காக வேண்டி, மக்களுடைய புகழாரத்துக்காக வேண்டி, மக்கள் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக அமல்கள் இபாதத்துகள் செய்கின்றார்களோ, அன்புக்குரியவர்களே, நாங்கள் அவர் கேட்டதை, அவர் விரும்பியதை உலகத்திலே மக்களுடைய புகழாரத்தை கொடுத்து விடுவோம். ஆனால் அவர்களுக்கு அவர்களுக்கு பெரிய கைசேதம் என்னவென்று சொன்னால், ஆகரத்திலே அவர்கள் எந்த பங்கும் இல்லாமல் இருப்பார்கள், எந்த பாக்கியமும் இல்லாமல் இருப்பார்கள், அவர்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டாது. ஆகரத்திலே நாளைய கியாமத்துடைய மைதானம் மிக பயங்கரமானது. யானஸ்ரீ 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 என்றெல்லாம் கட்டிக்கொண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரிடத்திலே உதவி தேடுவார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த கட்டத்திலே நாம் செய்த கொஞ்ச அமல் பிரதி பலிக்கவில்லை என்று சொல்லியிருந்தால், உலகத்திலே மக்களுடைய பேர்களுக்காக செய்திருப்போம் என்றால் எவ்வளவு பெரிய நஷ்டத்தை அடையப் போகிறோம் என்பதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் சிந்திப்பது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவு என்று சொன்னால், இப்னு கய்யிமுல் ஜௌதி ரஹ்மஹுல்லா சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு பிரயாணம் செய்கிறார், அந்த கட்டத்திலே ஒரு பெரிய சாமான் பொதி அவருக்கு கிடைக்கின்றது. சாமான் பொதி அவருக்கு கிடைக்கிறது, சந்தோஷத்தோடு பெரிய ஒரு அவருக்கு கிஃப்ட் ஒன்று கிடைத்து விட்டது, பெரிய ஒரு பொறுமதியான சாமான் ஒன்று கிடைத்து விட்டது என்று அவர் சுமந்து கொண்டு போகிறார். சிரமத்தோடு சுமந்து கொண்டு போகிறார், கஷ்டத்தோடு சுமந்து கொண்டு போகிறார். இப்படியாக நீண்ட தூரம் சுமந்து கொண்டு போய் கடைசியாக அதை அவிழ்த்து பார்க்கிற நேரத்தில் அதில் இருப்பது தன் மண்ணாக இருக்கிறது. மண்ணோடையத்தான் இவர் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய கைசேதம் அடைவார்! இதே போலதான் உலகத்திலே ஹஜ் செய்கிறார், உம்ரா செய்கிறார், தஹஜ்ஜத் தொழுகிறார், இமாஞ்சமாத்தை தவறாது தொழுகிறார், எத்தனையோ பள்ளிகள் கட்டுவதற்கு உதவி செய்கிறார். இப்படியெல்லாம் ஏராளமான உதவிகளை செய்கிறார். சந்தோஷத்தோடு எனக்கு நல்ல மௌத்து கிடைச்சும், எந்த கபூரு நல்லதாக அமையும், ஆகரத்து முடிவு நல்லதாக அமையும் என்றெல்லாம் ஆசியோடு அவாவோடு அமல் செய்கிறார். சுபஹானல்லாஹ், இவருடைய இஹ்லாஸ் பால்படுத்தப்பட்ட காரணத்தினாலே, மக்களுடைய பேர் புகழை விரும்பிய காரணத்தினாலே அந்த மண்மூட்டையை சுமந்து கொண்டு ஏமாந்து போனது போலதான் நாளைய கியாமத்தில் இவருடைய எந்த ஒரு அமலும் பிரயோசனமற்றதாக போய்விடும் என்பதை இவரு கய்யிமுல் ஜௌதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் சிந்திப்பது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவு தூரம் எம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும். சில ரிவாயத்துகளிலே வருகிறது, ஒருவருடைய அமல்
திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் வானத்துக்கு உயர்த்தப்படுகிறது. அதனாலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் தவறாது நோன்பு பிடித்து வந்திருக்கிறார்கள். நோன்போடு இருக்கும் பொழுது எனது அமல் உயர்த்தப்பட்டால் அல்லாஹிடத்திலே கபூலியத்து கிடைக்கும் என்ற அடிப்படையிலே தான் திங்களும் வியாழனும் தவறாது நோன்பு பிடித்து வந்திருக்கின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியாக அமல்கள் உயர்த்தப்படுகின்ற பொழுது 7 செக் பாயிண்டுகள் இருக்கிறது, 7 இடத்திலே பரிசீலிக்கப்படுகிறது. அதிலே ஒரு இடம்தான் இந்த அமலிலே இஹ்லாசுடன் செய்யப்பட்டிருக்கிறதா என்று பார்க்கப்பட்டு அந்த அமல் இஹ்லாசுடன் இல்லை என்றால் திருப்பி கீழே அடிக்கப்பட்டு விடும், திருப்பி அனுப்பப்பட்டு விடும், அமல் கபூல் செய்யப்பட மாட்டாது. அல்லாஹ் அப்படியான நிலைமைகளை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னமா தும்சரு ஹாதிஹில் உம்மா பில் அஃபாயிஹிம் பிதஹ்வாதிஹிம் வஸலாதிஹிம் வஇஹ்லாஸிஹிம் ரவாஹு நஸாயி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைப்பது எங்களில் இருக்கக்கூடிய பலவீனமானவர்கள், கண்டறியாதவர்கள், காலுடைந்தவர்கள், கஷ்டப்படக்கூடியவர்கள், நோயாளிகள், இப்படியானவர்களுடைய அந்த கஷ்ட நிலைமையை வைத்துத்தான் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உதவிகளை செய்து கொண்டிருக்கிறான், பாதுகாப்புகளை தந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அவர்கள் செய்யக்கூடிய துவா, ஒவ்வொருவரும் கஷ்டமானவர்கள், வசதி குறைந்தவர்கள், மிக நோயாளிகள், இவர்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்று இந்த உம்மத்துக்கு பல செயல்களை எல்லாம் ஏற்படுத்தி தருகிறான். அதே போலதான் அவர்களுடைய தொழுகைகள், ஹலாசுடன் தொடக்கூடிய அந்த தொழுகைகளுடைய பலக்கத்தை கொண்டும் சொல்லிவிட்ட சொன்னார்கள். இந்த உம்மத்துடைய அந்த இஹ்லாஸுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு பல கைதுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறான், இந்த உம்மத்துக்கு உதவி செய்கிறான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, தூபாலில் முஹ்லிஸீன் இஹ்லாஸுடையவர்களுக்கு நன்மாராயம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரெல்லாம் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி அமல்கள் ஈடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு சுபச்செய்தி நன்மாராயம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அவர்கள்தான் அவர்கள் இருள் நிறைந்த இடத்திலே ஒளிவிளக்கு ஏற்றப்பட்டால், இருள் நிறைந்த இடத்திலே ஒளிவிளக்கொன்று ஏற்றப்பட்டால் எப்படி பிரகாசமாக இருக்கிறதோ அதே போலதான் இஹ்லாசுடன் அமல்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஈடுபடக்கூடியவர்கள் காரணமாக பிரகாசம் ஏற்படுகிறது, வரக்கத் ஏற்படுகிறது, கைதுகள் கிடைக்கிறது. அன்புக்குரியவர்களே, சொல்லிவிட்டு சொன்னார்கள், வரக்கூடிய பயங்கரமான சோதனைகளை விட்டும், உம்மத்துக்கு வரக்கூடிய ஊர்களுக்கு, கிராமங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை விட்டும் அல்லாஹ் அந்த ஊர்களை, கிராமங்களை இஹ்லாஸுடையவர்களுடைய வரக்கத்தை கொண்டு தூரமாக்கி விடுகிறான், ஆபத்துகள் வராமல் தூரமாக்கி விடுகிறான். எனவே நாம் செய்யக்கூடிய அமல்கள், அந்த அமல்களை எந்த அளவுக்கு அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி இஹ்லாஸுடன் செய்வோமோ நிச்சயமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய அந்த பலாய்கள், முசீபத்துகளை விட்டும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து விடுவார். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியிடத்திலே கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், மனில் இஹ்லாஸ், அதாவது இஹ்லாஸை தொட்டும் எனக்கு அறிவியுங்கள், சொல்லித்தாருங்களே என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து இடத்திலே கேட்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இஹ்லாஸ் என்றால் என்ன என்று கேட்ட பொழுது சொல்கின்றார்கள், அல் இஹ்லாஸ் ஸிர்ரும் மின் அஸ்ராரி, ரகசியங்களில் ஒரு ரகசியம், என்னுடைய ரகசியங்களில் ஒரு ரகசியம் தான் அது இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடியது. அவுதஹு கல்ப மன் அஸா மின் இபாதி, நான் நாடிய அடியார்களுடைய உள்ளத்திலே அதை வைத்து விடுவேன், நாடியவர்களுக்கு அதை நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு சொல்லியதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் குதுசியிலே வரக்கூடியதை சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடியது மிக முக்கியமான ஒரு விடயம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிய வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னல்லாஹ லா யன்ஸுரு இலா சுவரிக்கும் அம்பாரிக்கும், உங்களோட உருவங்களையோ அல்லது உங்களோட சொத்து சகங்கள், பணங்க காசி பணங்களையோ, எதை பட்டம் பதவிகளையோ எதையுமே அல்லாஹ் பார்க்க மாட்டார். வலாக்கின் எல்லூரிலா குடூபிக்கும் மாறிக்கும், உங்களோட உள்ளத்தையும் உங்களோட அமல்களையும் தான் பார்க்கிறான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சிலர்களை பார்த்தால் அவர்கள் சாதாரண மக்கள் போல்தான் இருப்பார்கள். அவர்களுடைய தஹஜ்ஜத்து, அவர்களுடைய இரவு நேர தொழுகை, அவருடைய இரவு நேர குர்ஆன் திலாவத்துகள், அவர்களுடைய மறைமுகமான சதக்காக்கள்,
அவர்களுடைய மறைமுகமான குடும்ப உறவுகள் சொல்லி முடிக்க முடியாது. ஆனால் பார்வையில் பார்த்தால் சாதாரணவரை போன்றுதான் இருப்பார். ஆனால் அந்த அளவு யாருக்கும் தெரியாமல் நிறைய சதக்காக்களும் அமல்களிலும் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படியான நல்ல கூட்டத்திலே அல்லாஹ் எம்மையும் சேர்த்தல்வானாக. எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்தையும் அமல்களையும் தான் பார்க்கிறானே தவிர அந்த உருவத்தையும் அவனுடைய அந்தஸ்தையும் பட்டத்தை பதவிய அவனுடைய சொத்துக்களை அல்லாஹ் பார்க்கிறது இல்லை என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டிய ஒன்றுதான், அமல்களை எண்ணுவதில்லை. அல்லாஹ் அமல்களை எண்ண மாட்டான், ஒன்று ரெண்டு மூணு என்று எண்ண மாட்டான். நான் 35 ஹஜ் செஞ்சேன், 30 ஹஜ் செய்து விட்டேன் என்று பெருமை பாராட்டுவதில் எந்த பிரயோசனமும் இல்லை. அல்லாஹ் எதையும் என்றதில்லை. நீ தான் தராசில அல்லாஹ் அதனுடைய வெயிட் எப்படி என்று நிறுக்கிறான். நாளைய கியாமத்தில் எங்களோட அமல்கள் நிறுக்கப்படும். எந்த அளவுக்கு அமல்கள் இஹ்லாசுடன் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செய்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த அமல் கனதியாக இருக்கும். அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி, அஹ்லிஸ் தீனக யக்ஃபிக்கல் அமலுல் கலீல், நீங்க கொஞ்சம் அமல் செஞ்சாலும் சரி இஹ்லாசுடன் செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செய்யுங்கள் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள். எனவே நாம் அந்த அளவு செய்யக்கூடிய அமல்களோ மிக கொஞ்ச அமலாக இருக்கிறது. அதை மக்களுடைய பேருக்கு புகழுக்காக செய்வோம் என்றால் எந்த கூலியும் பெற்றுக் கொள்ள மாட்டோம். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும், எங்களுடைய அமல்கள் நெருக்கப்படுகிறது, அமல்கள் அளக்கப்படுகிறதில்லை, எண்ணப்படுகிறதில்லை. எனவே எங்களுடைய அமல்கள் வெயிட்டாக இருக்கணும் என்பதைத்தான் நாங்கள் விளங்க வேண்டும். எனவே ஒரு அமல் செய்யும் பொழுது நாங்கள் செய்கின்ற பொழுதும் அதை அல்லாஹுக்காக செய்கிறேன், செய்து கொண்டிருக்கும் பொழுதும் சைத்தான் வருவான், இல்ல அல்லாஹுக்காக நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன், செய்து முடிந்ததற்கு பிறகும் நான் அல்லாஹுக்காக செய்தேன், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செய்தேன் என்ற எண்ணம் வருமென்றால் அந்த அமல்கள் அல்லாஹிடத்திலே கபூல் செய்யப்படும். ஏராளமான சம்பவங்கள் வரலாற்றிலே எழுதப்படுகின்றது. நாம் அறிந்த சம்பவம் தான், மூன்று சகோதரர்கள் ஒரு பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இடைவழியிலே கடும் மழையாக இருக்கிறது, காட்டாக இருக்கிறது. உடனே ஒரு குகையிலே ஒதுங்கி விடுகிறார்கள். அந்த குகையிலே ஒதுங்கிய உடகு அப்படியே குகை வாயில் அடைபட்டு விட்டது, மூடிக்கொண்டது. அந்த நேரத்திலே மூன்று பேர்களும் செய்த அமல்களை அங்கே ஞாபகப்படுத்தி காட்டுகின்றார்கள். ஒருவர் சொல்கின்றார், யா அல்லாஹ், நானோ என்னுடைய தாயும் தகப்பனும் முதுமையாக இருக்கக்கூடியவர்கள், ஒவ்வொரு நாளும் வந்து நான் வேலைக்கு போய்விட்டு வந்து அவர்களுக்கு கொட்டகத்திலே அல்லது ஆற்றிலே பால் கறந்து பாலை கொடுத்து விட்டுத்தான் நான் தூங்குவேன், எனது பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன். வளமைக்கு மாற்றமாக ஒரு நாள் நான் வரும்பொழுது அவர்கள் தூங்கிவிட்டார்கள். பால் கறந்து கொண்டு வந்து பார்க்கிறேன், அவர்கள் தூக்கமாக இருக்கிறது, எழுப்பவில்லை. எழும்பும் வரை அவர்களை நான் பார்த்துக் கொண்டே இருந்தேன். குழந்தைகள் அழுது கொண்டிருந்ததே, யாருக்கும் கொடுக்கவில்லை. அவர்கள் எழும்பிய பின்பு அவர்களுக்கு கொடுத்து விட்டுத்தான் குடும்பத்தார்களுக்கு அந்த பாலை கொடுத்தேன். யா அல்லாஹ், என்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் இப்படியாக ஹிதமத்து செய்தது உன்னுடைய பொருத்தத்தை நாடி, உன்னுடைய விழாவை நாடி நான் அதை செய்தேன் தவிர வேற யாருக்குமாகவில்லை. அதன் வரக்கத்தை கொண்டு இதை கொஞ்சம் அகட்டிவிடு என்று சொன்னால் கொஞ்சம் அகண்டு விட்டது கல்பாறை, இப்பொழுது வெளியாக முடியாது. இரண்டாம் அவர் சொல்லுகின்றார், யா அல்லாஹ், என்னுடைய சாச்சாவின் மகள் ஒரு அழகான கன்னியாக இருந்தால் அவளை அடைய வேண்டும் என்ற நீண்ட நாள் ஆசை இருந்தது. அவருக்கு ஒரு தேவை வந்தது, என்னிடத்திலே பணம் வேண்டி வந்தால் நான் அவளுக்கு பணம் கொடுப்பது காயத்தமாகி பணம் கொடுத்து விட்டு எனக்கு வழிபட வேண்டும் என்று நான் சொன்னேன். அவளும் வழிபட அந்த வறுமையின் காரணமாக தயாராகிவிட்டாள். நான் அவளிடத்திலே மிக நெருங்கி விட்டேன், எந்த அளவு நெருங்க வேண்டுமோ நெருங்கி விட்டேன். இந்த நேரத்திலே அவள், நீ அல்லாஹ்வை பயந்து கொள், நீ அல்லாஹ்வை பயந்து கொள், என்னுடைய கன்னித்தனமே இழந்து விடாதே என்று அந்த வார்த்தையை சொன்ன பொழுது, யாரோ ஓண்ட பேரை கேட்டு உனக்காக ஓண்ட பொருத்தத்தை நாடி நான் கூரமாகிவிட்டேன், அந்த செயலிலே ஈடுபடவில்லை. யாருலா, உன்னுடைய பொருத்தத்துக்காக நான் அதை செய்ததாக இருந்தால் யாருல என்னை இந்த குகையிலிருந்து குகையுடைய வாசல் அகற்றிவிடு என்று சொன்ன பொழுது இன்னும் கொஞ்சம் நகர்ந்து விட்டது. மற்றவர் மூன்றாவது சொல்லுகின்றார், யாருல என்னிடத்திலே கூலி வக்காரர்கள் வேலை செய்தார்கள், சிலர்கள் கூலி வேலை எடுத்துக் கொண்டு போனார்கள், ஒருவர் கூலியை எடுக்காமல் போய்விட்டார், நீண்ட காலத்துக்கு பின்னாலே வந்தார், என்னுடைய கூலியை தாங்கள் என்று கேட்ட பொழுது நான் அவருடைய பணத்துக்கு பல ஆடுகள் மாடுகள் ஒட்டகைகளை வாங்கி போட்டேன், அவை பெரும் பட்டியாக வளர்ந்திருந்தது. வந்தவர் கூலி கேட்ட பொழுது, இதோ உன்னுடைய இந்த அத்தனை நீ எடுத்துக்கொண்டு போய்விடு என்று சொன்ன பொழுது
எஜமானே என்னை ஏளனம் செய்யாதீர்கள், பரிகாசம் செய்யாதீர்கள், என்னுடைய கூலியை தந்துவிடுங்கள் என்று சொன்னபொழுது, இல்லப்பா, உன்னுடைய அந்த கூலிக்காக வேண்டி போட்டவைதான் இவை அனைத்துமாக இருக்கிறது, நீ எடுத்துக்கொண்டு போய் என்று தேங்காமல் எடுத்துக்கொண்டு போய் என்று சொன்னபொழுது அவன் அனைத்தையும் சந்தோஷமாக எடுத்துக் கொண்டு போனான். ரப்பே நாயனே, அந்த கூலிக்காரனுக்காக கூலி கொடுத்தது, அனைத்தையும் கொடுத்தது உன்னுடைய பொருத்தத்தை நாடியாதா, உன்னுடைய பொருத்தத்துக்காக செய்தது. எனவே என்னுடைய பொருத்தத்துக்காக செய்த காரணத்தினால இந்த குகையை கொஞ்சம் அகற்றிவிடு என்று சொன்ன பொழுது, அங்கே குகையிலே கல் பாறை அகண்டதே, மூன்று பேரும் வெளியாகி வெளியே வருகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஆபத்தான கட்டத்திலும் அங்கே என்னை பாதுகாக்கிறது, ஆபத்திலிருந்து பாதுகாக்கிறது என்பதுதான் இந்த வரலாற்று சம்பவத்திலிருந்து, புகாரியிலே வரக்கூடிய இந்த சம்பவத்திலிருந்து விளங்க கிடைக்கின்றது. எனவே இது போன்று ஒன்றுதண்டல்ல, பல சம்பவங்கள் பதியப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஒரு சகோதரர், அவர் பனு இஸ்ராயில் காலத்திலே வாழ்ந்தவர், புகாரி வரக்கூடிய சம்பவம், அவர் நான் சதக்கா கொடுக்க வேண்டும் என்று நினைத்து இரவு நேரம் யாருக்கும் தெரியாமல் அங்கே போய் ஒருவருக்கு அங்கே சதக்கா கொடுக்கின்றார். அடுத்த நாள் காலையிலே வெளிவருகிறது, ஒரு விபச்சாரிக்கு ஒருவர் வந்து பெரிய ஒரு சதக்கா கொடுத்து விட்டார் என்று செய்தி ஊரெல்லாம் பரவுகிறது. அடுத்த நாள் இதைவிட நல்லொரு ஆளுக்கு கொடுக்க வேண்டும் என்று திரும்பவும் அங்கே போய் ஒருவருக்கு சதக்கா கொடுக்கிறார். அது யாருக்கு கொடுத்தது என்று சொன்னால், ஒரு பெரிய தனவந்தர், லோபியான தனவந்தர், பெரிய பணக்காரனுக்கு கொடுத்து விட்டார். அடுத்த நாள் காலையில் செய்து வருகிறது, ஒருவர் சதக்கா கொடுத்திருக்கிறாராம், ஒரு பெரிய பணக்காரருக்கு, கஞ்சனுக்கு கொடுத்திருக்கிறார் என்று செய்தி வருகிறது. இப்பொழுது நினைக்கிறார், நான் ஒரு நல்ல மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்று. அடுத்த நாளும் அவர் முயற்சி செய்து ஒருவருக்கு சதக்கா கொடுத்தார். யாருக்கு கொடுத்தார் என்றால், ஒரு பெரிய திருடனுக்கு, ஒரு பெரிய கள்ளனுக்கு போய் சதக்கா கொடுத்து விட்டார். இவர் செய்தது இஹ்லாஸோட, இவர் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி செய்தார், நல்ல ஒரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்று செய்தார். அந்த பறக்கத்தின் மூலமாக இந்த மூன்று பேரும், இந்த விபச்சாரியும், இந்த லோபியும், இந்த திருடனும், மூன்று பேர்களும் அவர்களை நல்ல மனிதர்களாக மாற்றிவிட்டான் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா, இவருடைய இஹ்லாஸுடைய பரக்கத்தை கொண்டு. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக இஹ்லாஸை பற்றி சொல்வதென்றால் ஏராளமான குர்ஆனும் ஹதீஸும் மனிதர்களுடைய நலவுக்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆனிலே ஏராளமான வசனங்களை சொல்லி காட்டுகின்றார். எனவே நாம் ஒவ்வொருவரும் புரிய வேண்டும், எம்முடைய அமல்கள் இஹ்லாஸுடன் இருக்க வேண்டும், மன தூய்மையோடு இருக்க வேண்டும். அப்படி நாங்கள் மன் தலபத் துன்யாவி அமலில் ஆகிறா, ஆகிரத்துடைய அமல்களை கொண்டு, தொழுகையும் ஆகிராவுடைய அமல், ஹஜ்ஜும் நோன்பும் சக்காத்தும் சதக்காவும் அனைத்தும் ஆகுராவுடைய அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. இவைகளை யாரு துனியாவுடைய நோக்கத்தை வைத்து துனியாவிலே பேர் புகழ் வாங்குவதற்காக செய்கிறார்களோ, தமிசல்லாஹு வஜ்ஹஹு, அவருடைய முகத்தை மாற்றி விடுவான் அல்லாஹு தஆலா நாளைய கியாமத்திலே. அவருடைய ஞாபகார்த்தங்களை எல்லாம் அழித்து விடுவான், அட்ரஸே இல்லாமல் ஆக்கி விடுவான் நாளைய கியாமத்திலே. அஸ்பத இஸ்மஹு ஃபின்னார், நரகத்திலே அவருடைய பெயரை பதிவு செய்து விடுவான் என்பதை ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த அளவு பயங்கரமான ஒரு பாவம் தான் இஹ்லாஸ் இல்லாமல் செய்யக்கூடிய அமல்களுக்கு என்பதை எமக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்று ஏராளமான சம்பவங்கள், குஸ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இவர் யுத்தத்திலே பயங்கரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். நபி அவர்கள் சொன்னார்கள், இவன் ஒரு நரகவாதி என்று. சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. கொஞ்ச நேரத்திலே அவர் தன்னை தற்கொலை செய்து கொண்டு சாகிறார், தற்கொலை செய்து கொள்கின்றார். சுபஹானல்லாஹ், உலமாக்கள் எழுதுகின்றார்கள், இவருடைய இஹ்லாஸ் இல்லாத காரணத்தினாலே தான் இந்த நிலைமை உருவாகியது என்று. எனவே எம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஆபத்துகள் முசீபத்துகள் சோதனைகள் இருந்து எமக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டுமா? நாம் அப்படியாக இருந்தால் இஹ்லாஸுடன் அமல் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த முறாயி, அதாவது இஹ்லாஸ் இல்லாமல் மக்கள் காட்டுவதற்காக, மக்களுடைய பேர் புகழுக்காக அமல் செய்யக்கூடியவர்கள் யுதுஆ யௌமல் கியாமத்திலே அழைக்கப்படும், நாலு பேர்களை கொண்டு அழைக்கப்படும். யா முறாயி, மக்களுக்கு காட்டுவதற்காக, மக்களுடைய பேர் புகழில் வாங்குவதற்காக அமல் செய்தவர்களே என்று யா முறாயி என்று கூப்பிடப்படும். யா முகாதி, அநியாயக்காரனே, சலிகாரனே, சலிகாரனே என்று நாளைய கியாமத்தில் அவருக்கு பேர் சுட்டப்பட்டு கூப்பிடப்படும். யா முஸ்ரிக், யா முஸ்ரிக்கே, இணை வைத்தவரே என்று கூப்பிடப்படும். அதே போல யா காபிர், நிராகரித்தவனே என்று நாளைய கியாமத்திலே. இப்படியான முறைகளிலே
அந்த இஹ்லாஸ் இல்லாமல் அமல் செய்தவர்கள் அழைக்கப்படுவார்கள் என்று கூறிய மேலான சகோதரர்களே, அதனால நாம் செய்யக்கூடிய அமல்கள் இஹ்லாஸுடன் செய்யப்படும் என்றால் தான் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே பெரும் கூலி இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நடைமுறையிலே இருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கிறோம். எத்தனையோ பேர்கள் பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நல்லவர்கள் ஈடுபடுகின்றார்கள். அந்த நல்லவர்கள் ஈடுபடும் பொழுது எத்தனை சிலர்களுடைய உள்ளத்திலே டிவியிலே வர வேண்டும், பேஸ்புக்கிலே வர வேண்டும், போட்டோவிலே வர வேண்டும், என்னை பார்க்க வேண்டும், கொடை வள்ளல் என்று புகழ வேண்டும் என்ற விடயத்துக்காக வேண்டி எத்தனையோ பேர்கள் அமல்களில் ஈடுபடுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, எத்தனையோ பேர்கள் பள்ளி வாசல் கட்டுவதற்கு அல்லது மதரசாக்களுக்கு வேறு தேவைகளுக்கு போகின்ற பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை தான், நான் அங்க கொடுத்தேன், இங்க கொடுத்தேன், அந்த பள்ளிக்கு கொடுத்தேன், இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறேன் என்று ஏராளமானவைகள் எல்லாம் சொல்லி காட்டி விட்டுத்தான் அவர்கள் கொடுக்கின்றார்கள். யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துபுத்திலு சதகாத்துக்கும் பில் மன்னி வல்லதா, மக்களை நோவினைப்படுத்திக் கொண்டு மக்களுக்கு சொல்லி காட்டிக் கொண்டு உங்களுடைய சதக்காக்களை செய்து உங்களுடைய சதக்காக்களை வீணாக்கிக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, தனவந்த பெருமக்களே, செல்வந்தர்களே, அல்லாஹ் பணத்தை தந்திருக்கிறானா? நாம் எம்முடைய கட்டித்தனத்தை கொண்டு பெற்றதல்ல, பிறக்கும் பொழுது மிஸ்கீனாக பிறக்கிறோம், மௌத்தாகும் பொழுது மிஸ்கீனாக போகிறோம். ஒரு 13 கவன் துணியோடுதான் கோடிக்கணக்கான சொத்துக்களை வைத்துவிட்டு போக போகின்றோம். வரும் பொழுது நாம் பறக்கின்ற பொழுது நான் ஒரு கோடீஸ்வரன் என்று பறக்கவில்லை, பணக்காரன் என்று பறக்கவில்லை, என்று பறக்கவில்லை. பறக்கின்ற பொழுது வெறும் உடம்போடு பறக்கின்றோம். பறந்து கொஞ்ச நாளிலே தான் படைத்தவன் அல்லாஹ் எங்களுக்கு செல்வ பாக்கியங்களை, சொத்து சுகங்களை, பட்டம் பதவிகளை எல்லாம் தருகின்றான். எனவே அவைகள் தந்துவிட்டதென்றால் பெருமை அடித்துக் கொண்டு நாம் சொல்லி காட்டிக் கொண்டு அவைகளை செய்வோம் என்றால் எந்த பிரயோசனமும் இல்லை. ஆரோக்கியமான உடம்பை தந்திருக்கிறான், உடம்பின் மூலம் அமல் செய்கிறோம். இந்த அமலை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, மற்றவருடைய வேர்ப்புகளுக்காக வேண்டி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்நாள் எல்லாம் எத்தனை பேர்கள் ஆஸ்பத்திரியிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், நோயாளிகளாக இருக்கிறார்கள். அல்லாஹ் ஒரு நரம்பை சுருக்கிவிட்டால் என்றால் வீட்டிலே ஆஸ்பத்திரியிலே நாம் படுத்து விடுவோம். என்னால் என்ன அமல் செய்ய முடியும்? எம்முடைய பணங்கள் ஒரு வருத்தம் வந்துவிட்டால் கோடிக்கணக்கு செலவழித்து பணத்தை இல்லமாளாக்கி விடுவோம். எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? எனவே தந்தவைகள் அல்லாஹுடைய அருள் என்று சொல்லி நினைத்து அல்லாஹிடத்திலே அதிகமாக துவா கேட்டு, யா அல்லாஹ் இஹ்லாஸ் எனக்கு நசீபாக்கி, யா அல்லாஹ் இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திடுந்து நாங்கள் எங்களுடைய துஆக்களிலே அதிகமாக இஹ்லாஸை நாங்கள் கேட்டு அமல் செய்வோம் என்றால் தான் நிச்சயமாக அவைகளுக்கு ஆகரத்திலே கூலி கிடைக்குமே தவிர இல்லை என்றால் நிச்சயமாக அவைகளுக்கு கூலி கிடைக்க மாட்டாது. எத்தனையோ பேர்கள் குடும்பங்களுக்கு உதவி செய்கின்றார்கள், பெற்ற தாய் தகப்பர்களுக்கு உதவி செய்கின்றார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அவைகள் எல்லாம் சொல்லி காட்டி, நான் இப்படி எல்லாம் செய்தேன், அப்படி எல்லாம் செய்தேன் என்றெல்லாம் சொல்லி காட்டி மனதுகளை புண்படுத்தி நோவினை செய்து அநியாயமாக செய்த அந்த நன்மையை பாழாக்கிக் கொள்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அதனால் எந்த கூலியும் கிடைக்க மாட்டாது. இவருடைய மௌத்து, இவருடைய கபரு, இவருடைய ஆகரத்து பயங்கரமான நஷ்டத்துக்குள்ளாகிவிடும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. எனவே அது மட்டுமில்லை, உலகத்திலே ஆபத்துகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது. உலகத்திலே கஷ்டங்கள், ஆபத்துகள், நெருக்கடிகள் வருகின்றதா செய்த அமல்தா என்பதை சென்ற ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, எத்தனையோ பேர்கள் ஜனாசா வீடுகளுக்கு செல்கின்றார்கள். ஜனாசா வீடுகளுக்கு போய் சிலர்கள் தொழாமல் இருந்து முசாபா செய்துவிட்டு வருவதற்கு மட்டும் போகின்றார்கள். என்ன காரணம்? போகாட்டி சரியில்லை, ஜனாசா வீட்டுக்கு போகாட்டி என்ன கடக்கெடுக்க மாட்டார்கள். மக்களுடைய புகழுக்காக போவதைக் கொண்டு அங்கே ஜனாசாவிலே கலந்து கொண்டு அந்த ஜனாசாவை சுமந்து கொண்டு போய் அங்கே நல்லடக்கம் செய்து விட்டு வருவோம் என்றால் ரெண்டு கயாத்து நன்மை கிடைக்கிறது. ஒரு கயாத் என்றால் இஸ்ரேல் உஹது மலை அளவு நன்மை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டு உஹது மலையுடைய நன்மை கிடைக்கிறது. அந்த நன்மையையும் மக்களுடைய பேருக்காக, புகழுக்காக, குடும்பத்திலே நல்ல பேர் பெற வேண்டும் என்பதற்காக, தலையை காட்டுவதற்காக அங்கே ஜனாசாவுக்கு போனால் அந்த ஒரு கீழாக்கும் அங்கே கிடைக்க மாட்டாது. அவருக்கு கிடைக்கக்கூடியது பயங்கரமான முடிவுதான் என்பதை விளங்க வேண்டும். எனவே ஜனாசா வீட்டுக்கு போகின்றோமா? அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி செல்கின்றோம். எந்த ஒரு அமலை செய்தாலும் ஈமானன் பக்தி சாபன் ஈமானோடு செய்ய வேண்டும், அல்லாஹுடைய நம்பிக்கையோடு செய்ய வேண்டும், நன்மையை எதிர்பார்த்து செய்ய வேண்டும்.
அல்லாஹ் கூலி தருகிறான், நன்மை தருகிறான் என்ற அந்த நீயத்துகளோடுதான் அமல் செய்ய வேண்டுமே தவிர, அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி செய்ய வேண்டுமே தவிர, மக்களுடைய புகழாரம் விரும்பி அங்கே அமல் செய்வதில்லை. ஒரு நோயாளியை விசாரிக்க போகிறோம், 70,000 மலாய்க்கமார்கள் எமக்காக துவா செய்கிறார், காலையிலே போனால் மாலை வரைக்கும் 70,000 மலாய்க்கமார்கள் துவா செய்கிறார்கள், காலையில் மாலையிலே போனால் அடுத்த நாள் காலை வரைக்கும் 70,000 மலாய்க்கமார்கள் துவா செய்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு நன்மையாக இருக்கிறது, மக்கள் என்று விளங்காமல் இருக்கிறார்கள். ஆனால் மக்களுடைய பேருக்காக புகழுக்காக அந்த குடும்பத்துக்கு போகாட்டி கணக்கெடுக்க மாட்டாங்க. குடும்பத்தில் ஒருவர் அவரை போய் பார்க்காட்டி எங்களை கணக்கெடுக்க மாட்டார், எங்களை நோய் பார்க்க வரமாட்டார் என்ற அந்த எண்ணங்களில் மக்களுடைய பேருக்காக புகழுக்காக போகின்றால் எந்த ஒரு நன்மையும் கிடைக்க மாட்டாது, அதற்கு மாற்றமாக பாவம் தான் எழுதப்படும். எனவே நாம் போகின்ற பொழுது நோயாளியை பார்க்க போகின்ற பொழுது இப்படி எல்லாம் நன்மை கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்காக நான் செய்கிறேன் என்ற அந்த இஹ்லாஸுடைய தன்மையோடு நாங்கள் நோயாளியை பார்க்க போனாலும், ஜனாசா வீட்டுக்கு போனாலும், தொழுதாலும், சதக்கா செய்தாலும், குமரகாரியங்களுக்கு உதவி செய்தாலும், பள்ளி வாசல் கட்ட உதவி செய்தாலும், ஹஜ் செய்தாலும், உம்ரா செய்தாலும், அனைத்து அமல்களையும் நாங்கள் தஹஜ்ஜத்து தொழுதாலும், எத்தனையோ இமாம்கள் அவர்கள் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு இஹ்லாஸ் பறிபோய்விடும் என்று குர்ஆன் ஓதியிருக்கிறார்கள். எனவே ஏந்தளவு மறைத்து செய்வது தெரிந்துவிட்டாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காகத்தான் செய்தேன், வேறு யாருடைய பொருத்தமும் எனக்கு தேவையில்லை, அல்லாஹ் என்ன பொருந்திக் கொண்டால் போதும், அல்லாஹ் என்ன கபூல் செய்து கொண்டாலே போதும் என்ற அந்த நீயத்துகள் எம்முடைய உள்ளத்திலே வருமென்றால் நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்து கொள்வான். எனவே அன்புக்குரியவர்களே, இன்று எத்தனையோ பேர்கள் அமல்களை வீணாக்கிக் கொள்கிறார்கள், கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு எத்தனையோ லட்சங்களை கொடுக்கிறார்கள், அமல்கள் செய்கிறார்கள், நடுநிசியிலே எழும்பி குர்ஆன் ஓதுகிறார்கள், தஹஜ்ஜத்து தொழுகிறார்கள், ஆனால் இஹ்லாஸ் இல்லாமல் போய்விடும் என்றால் எந்த எவ்வளவு சிரமப்பட்டும் கஷ்டப்பட்டு கொடுத்ததாக இருந்தாலும் அமல் செய்ததாக இருந்தாலும் ஒன்றுமே அல்லாஹிடத்திலே கபூல் செய்யப்பட மாட்டாது. எனவே அந்த நிலைமைகளிலிருந்து எம்மை பாதுகாத்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி நல்லமல்களில் ஈடுபட்டு அல்லாஹிடத்திலே நற்பேர்களை பெற்று வரக்கூடிய ஆபத்துகள், முசீபத்துகள், சோதனைகள் என்று எங்களை பாதுகாத்து மேலான சொர்க்கத்தையும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அடைந்து கொள்வதற்கு வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யாழ்லைமுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எம்மை பொருந்திக் கொள்வாயாக, நல்லோர்கள் பட்டியலே சேர்த்துக் கொள்வாயாக, செய்யக்கூடிய அமல்களை இஹ்லாஸுடன் செய்ய நசீபாக்குவாயாக, என்னை செய்யக்கூடிய அமல்களை இஹ்லாஸுடன் செய்ய நசீபாக்குவாயாக, ரப்பே ரஹ்மானே இஹ்லாஸை மக்கள் நசீபாக்குவாயாக. உன்னுடைய ரகசியத்தில் ஒரு ரகசியமாக இருக்கிறது யாழ்லா, அந்த ரகசியத்தை மக்கும் தந்து விடுவாயாக. நாயினை நாளைய தியாமத்திலே வெற்றி பெற்ற கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள்வாயாக, உலகத்திலே வரக்கூடிய சோதனைகள், ஆபத்துகள், முசீபத்துகள் என்று எங்களை பாதுகாப்பாயாக. யாழ்லா ரப்பே அமல்களுடைய ஆசையை தருவாயாக, பாவங்களை மட்டும் எம்மை தூரமாக்கி விடுவாயாக, கடைசி முடிவை கனிமாவுடன் ஆக்கி தருவாயாக, எம்முடைய கவலை வெளிச்சமாக்கி தருவாயாக, ஆகரத்து முடிவை நல்லதாக்கி தருவாயாக, செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் எஹலாசுடன் செய்த கூலி எமக்கு தந்தல்வாயாக, எம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.